ஃப்ரெண்ட்ஸ், 2024 T20 உலகக்கோப்பை ஃபைனலில் இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்கா அணியை வீழ்த்தி கோப்பையை தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ உலகக்கோப்பை தொடரில் எந்தெந்த அணிக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, இந்த மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின விராட் கோலிக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, பிளேயர் ஆஃப் த சீரியஸ் அவார்டு வாங்கின பும்பு மும்ராக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, அதே போல் கோப்பையை வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, தோத்த சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் செமிஃபைனல் கூட வராமல் வெளியேறின பாகிஸ்தான் போன்ற அணிகளுக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, இந்த வேர்ல்டு கப்பில் யார் அதிக ரன் யார் அதிக விக்கெட் எடுத்திருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணியை பிடிக்கினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த T20 உலகக்கோப்பை மேட்சில் ஆப்கான் வீரர் ரஹமதுல்லா குர்பாஜி தான் அதிக ரன் அடித்து முதலிடம் பிடிச்சிருக்கார். அவர் 287 ரன் அடிச்சிருக்கார். அதற்கு அடுத்த இடத்துல இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா 251 ரன் அடிச்சிருக்கார். அதே போல் அதிக விக்கெட் எடுத்த வீரரா சவுத் ஆப்பிரிக்கா வீரர் ஃபரூக்கி 8 மேட்சில் 17 விக்கெட் எடுத்திருக்கார். அதே போல் இந்தியன் வீரர் ஹர்தீப் சிங் 8 மேட்சில் 17 விக்கெட் எடுத்திருக்கார். இருந்தாலும் எக்கானமி ஹர்தீப் சிங்கை விட ஃபரூக்கி சூப்பராக வச்சிருக்கனால அவர் தான் முதலிடம் பிடிச்சிருக்கார். ஸோ இந்த வேர்ல்டு கப்பில் அதிக ரன் அடிக்க விக்கெட் எடுத்த வீரர்கள் லிஸ்ட்டில் ஆப்கான் வீரர்கள் தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்த வேர்ல்டு கப்பில் அதிக சிக்ஸ் அடித்த வீரராக வெஸ்ட் இண்டீஸ் வீரர் நிக்கோலஸ் புரான் இருக்கார். அவர் இந்த வேர்ல்டு கப்பில் 17 சிக்ஸ் அடித்து முதலிடம் பிடிச்சிருக்கார். அதிக கேச்சஸ் எடுத்த வீரராக சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் மார்க்கரம் 8 கேட்சுக்கு மேலே எடுத்து முதலிடம் பிடிச்சிருக்கார். அடுத்ததான் இந்த வேர்ல்டு கப்பில் கலந்து கொண்ட 20 அணிகளுக்கும் அந்தந்த அணிகள் இடம்பெற்ற தர வரிசையின் அடிப்படையில் அந்தந்த அணிகளுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஐசியை கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்த வேர்ல்டு கப்பில் மோசமாக விளையாண்டு 13-20 இடங்கள் பிடித்த 7 அணிகளுக்கு தலா 1,87,00,000 தனித்தனியாக பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த வேர்ல்டு கப்பில் 12-9 இடம் பிடித்த அணிகளுக்கு 2 கோடி கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்த லிஸ்ட்டில் மோசமாக விளையாண்டு சூப்பர் 8 வராமல் வெளியேறின நியூசிலாந்து அணிக்கு 2 கோடியும், இந்த வேர்ல்டு கப்பில் ஸ்காட்லாந்து போராடி சூப்பர் 8 வராமல் வெளியேறினாங்க அவங்களுக்கு 2 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்பில் மோசமாக செயல்பட்டு சூப்பர் 8 வராமல் வெளியேறின இலங்கை அணிக்கும் 2 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா மற்றும் யுஎஸ்ஏ கிட்ட தொகுத்து வெளியேறின பாகிஸ்தான் அணிக்கும் 2 கோடி பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அணிகள் 9-12 இடம் புள்ளிப்பட்டியலில் பிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்த வேர்ல்டு கப்பில் சூப்பர் 8 தகுதியாகி அரையிறுதிக்கு வராமல் வெளியேறின அணிகளுக்கு 3,16,00,000 கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்த வேர்ல்டு கப்பில் யுஎஸ்ஏ சூப்பர் 8 மோசமாக விளையாண்டி வெளியேறினாங்க அவங்களுக்கு 3,16,00,000, வங்கதேசம் அணியும் ஒழுங்காக விளையாடாமல் வெளியேறினாங்க அவங்களுக்கு 3,16,00,000 கொடுத்துருக்காங்க. அதே போல் வெஸ்ட் இண்டீஸ் அணி சொந்தம் அல்ல, கடைசி மேட்ச்சில் தோத்ததுனால வெளியேறினாங்க, அந்த அணிக்கும் 3,16,00,000 கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆஸ்திரேலியா அணியும் இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா ஆப்கான் கிட்ட தோத்து வெளியேறினாங்க, அந்த அணிக்கும் 3,16,00,000 பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் சூப்பர் 8 இருந்து அரையிறுதிக்கு தகுதியாகி அரையிறுதியில் தோல்வியை தழுவிய ஆப்கான் அணிக்கு 6,48,00,000 கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்தியா கிட்ட தோத்து வெளியேறிய இங்கிலாந்து அணிக்கும் 6,48,00,000 பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஃபைனலில் இந்தியா கூட கடைசி ஓவரில் மோசமாக விளையாண்டு தோத்த சவுத் ஆஃப்ரிக்கா அணி கண்ணீரோட வெளியேறியிருக்காங்க. அவங்க 2வது இடம் பிடித்து ரன்னர் அப் ஆனதுனால அவங்களுக்கு 10,67,00,000 பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அணி கடைசி கட்டத்தில் சிறப்பாக விளையாடாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை விட்டதுனால இந்த உலகக்கோப்பையை நழுவ விட்டுட்டாங்க. இந்த உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாண்டு ஃபைனலில் மாஸ் காட்டி 17 வருடத்துக்கு பிறகு T20 உலகக்கோப்பையை தட்டி தூக்குன இந்திய அணிக்கு முதல் பரிசு தொகையாக 20,40,00,000 பரிசு தொகையை கொடுத்து கோப்பையையும் இந்திய அணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய அணி முதல் முதல்ல உலகக்கோப்பையை 2007 வெற்றி பெற்றாங்க. அப்போதைக்கு பரிசு தொகை 6 கோடி. இப்போ 2024 உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இப்போ பரிசு தொகை 20,40,00,000. மேலும் இந்த வேர்ல்டு கப்பில் ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்கிற அணிக்கு தலா 26,00,000 ஐசிசியை கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்தியா விளாண்ட 8 மேட்ச்லேயும் இந்தியா ஜெயிச்சு அந்த 26,00,000 வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு வீரருக்கு 1 கோடினாலும் ஒரே வேர்ல்டு கப்பில் இந்திய வீரர்கள் 1 கோடி சம்பாரித்து கோடீஸ்வரர்களாக மாறியிருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்பில் கடைசி ஓவரில் கில்லர் மில்லர் கேட்சை பிடிச்சி இந்திய அணிக்கு உலகக்கோப்பையை பெற்றுக் கொடுத்த சூரியகுமார் யாதவோடைய அந்த கேட்சுக்கு ஸ்மார்ட் கேட்ச் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கேட்சை அவர் பிடிச்சு இந்த அவார்டு வாங்கினதுனால அவருக்கு 2,50,000 ரூபாய் பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க.
இந்த வேர்ல்டு கப்பில் சிறந்த முறையில் பந்து வீசி இந்திய அணி ஒரு மேட்ச் கூட தோக்காமல் கோப்பையை வெற்றி பெற முக்கிய காரணமாக பந்து வீச்சில் பங்களித்த பும்பும் பும்ராக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதனால் அவருக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் 12 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஃபைனல் மேட்சில் 76 ரன் அடித்து இந்திய அணி வெற்றி பெற பேட்டிங்கில் முக்கிய காரணமாக அமைஞ்ச விராட் கோலிக்கு ஃபைனல் மேட்சோடைய பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை கொடுத்தாங்க. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதுக்கு பிறகு விராட் கோலிக்கு 2,50,000 ரூபாய் பரிசு தொகை மற்றும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டுடைய அவார்டையும் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சூரியகுமார் யாதவ், பும்பும் பும்ரா, விராட் கோலி ஃபைனலில் சிறப்பாக செயல்பட்டு இந்த முக்கிய அவார்டுகளை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்திய அணிக்கு 20 கோடியே 60 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் T20 உலகக்கோப்பையையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய அணி நீண்ட வட்டத்துக்கு பிறகு உலகக்கோப்பையை வெற்றி பெற்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பரிசு தொகை லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.